இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. ஏன்னா வந்து எப்பயாச்சும் வந்து கதிர வெளில கூப்பிட்டு வரணும், அதனால் வந்து ஸ்டேஷனுக்கு போய் அண்ணன்கள்லாம் வந்து போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து இப்போ மூர்த்தி போயிட்டார், ஒரு லாயரை வேற கூப்பிட்டு ஜெகாவோட போயிட்டார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மீனானா வந்து ஜீவாவை கால் பண்ணி ஜீவா கிட்டக்க விஷயத்தை சொல்லிடுறாங்க. இப்படி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாகிடுச்சு, கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயிலில் இருக்காருன்னா சரி ஸ்டேஷனில் இருக்கார் அப்படின்னா சரி நான் போகிறேன் அப்படின்னு அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தான் எல்லாமே தலையில தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு அண்ணன். ஐஸ்வர்யா அவங்க கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்காரு. வளகாப்பெலாம் ஒன்றும் வேணாம், அவங்க கால் பண்ணுற மண்டபத்துலேருந்து கால் பண்ணுறவங்கள்ட்ட அதெல்லாம் நடக்காது ஃபங்க்ஷன் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கஸ்தூரி என்ன பண்ணுறாங்க, தரதரதுன்னா ஐஸ்வர்யா உள்ளார கொண்டு போகிறாங்க. நான் காசு வாங்கி கொடுத்தவங்கலாம் சும்மா கிடையாது, இவங்கள மாதிரி பேசிட்டு அடிச்சுட்டு போக மாட்டாங்க, உண்மையிலே ஆளை தூக்கிடுவாங்க, அப்படி ஒரு மோசமான ஆட்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து அந்த வளகாப்பை வச்சு அதில் காசு வரும், அதில் வீடியோ போடுவ, வீடியோவில் காசு வரும் தானே சொன்னேன். இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி காசு வரப்போகுது? தலையாட தலையவாச்சு அடமானம் வைக்கிறேங்கிறாங்க. உன் தலையை யார் வாங்க கியூல நின்றுட்டு இருக்கா அப்படின்ட்டாங்க. அதனால வந்து அதெல்லாம் தெரியாது, இது ரொம்ப பயமான விஷயம், நீ தயவு செஞ்சு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திடு அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் நடத்த முடியாது, இந்த சமயத்தை போய் எப்படி கேட்கறதுன்னு கேட்டுட்டு இருக்க பொழுது மீனாட்டை வந்து கைவு கண்ணை ரொம்ப புலம்ப மீனா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணை நேராக போய் அங்கே பாடுறா அப்படிங்கிறாரு. ஐயோ அங்கே போனால் அவனை அடிப்பாங்க எல்லாரும் போட்டு அப்படின்னா சும்மா சும்மா என்ன நம்ம வீட்டில் அடிச்சுட்டே இருந்தாங்க, கோபத்தை ஒரு வேலை அடிச்சிருப்பாங்க, சும்மா இதை நம்ம குடும்பத்தை பற்றி தெரியாத மாதிரி பேசாதுன்னு மீனா திட்டி விட்டுறாங்க. ஐஸ்வர்யாவை திட்டி விட்டு நீ போட அப்படின்னா கண்ணன் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு போயிடுறாரு. போய் அவங்க அண்ணனை பார்த்து அவங்க அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல போட போடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கம்பியிலே ஜெயில் கம்பியிலே நங்கு 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 அப்படின்னு தலையில் வேற அடிச்சுக்கிறார் ஸ்டேஷன் கம்பியில். உடனே போலீஸ்காரர் திட்டி விட அது திட்டி விட்டதுக்கப்புறம் வெளில வந்து நிற்கிறார். ஸோ இதில் வந்து பண்ணால் வந்து அவர் குற்ற உணர்ச்சியோடு இருக்காரு, ஐஸ்வர்யாவுக்கும் லைட்டாக குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பணத்தை கொடுத்தமே அவனுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு அத்தாச்சிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதோட அந்த ஒரு போர்ஷன் முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்ணனையும் ஐஸ்வர்யாவை பற்றிங்கிறத சொல்லுங்கள் தான்.